கைஸ் நான் உங்க திலீப் கிஷன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில 2013 and 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபெயில் போட்டிருந்தாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது முக்காவாசி பேருக்கு வந்து ஃபெயில் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு WH1 WH6 இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரீ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் வந்து அதாவது உங்கள் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த விஷயம் வந்து பொய்யா இருக்குமா இல்லை உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து ஆர்டிக்கலில் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க, நாங்கள் எதுவும் வியூஸ்க்காக தான் இது மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. யார் சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இப்போ மறுபடியும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்போ ஃபெயில் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து போட்டிருப்பாங்க. எவ்வளோ WH1 WH6 பா, இதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப் வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த ரீரிசல்ட் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.